துவரங்காய், இதான் துவரங்காய். இதை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து இந்த துவரம்பருப்பு இருக்குல்ல, அது காயாக இருக்கிறது. இதை வந்து இப்படி நம்ம மொச்ச உரிக்கிற மாதிரி இதை உரிச்சுக்கணும். காட்ட வேணாமா, இந்த மாதிரி இருக்கும். உரிச்சா இதை எல்லாத்தையும் உரிச்சிட்டு இப்போ குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். தோரங்காயை உரிச்சாச்சு, அது உரிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு இப்போ இதை எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு மண் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சோன்னா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அது பெருங்காயம் பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் பொடிசா நீளமாக நறுக்குனா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு இந்த வெங்காயம் வணங்கட்டும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினோன்னா லேசாக நிறம் மாறினோன்னா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி பொடிசா நறுக்குனதை போட்டு இதையும் வணக்கிடுவோம். இது லேசாக செவக்கிற வரைக்கும் வணக்கிடுவோம். இப்போ தக்காளி ஒரு பெரிய ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது அதை போட்டு வணக்கிடுவோம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1 சின்ன ஸ்பூன் மிளகுத்தூள், 1 சின்ன ஸ்பூனில் 1 ஜீரகத்தூள் போட்டு இதை நல்லா வணக்கிடணும். 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ஒரு கொதி வந்தோடனே லேசாக கொதிச்சோன்ன இந்த நம்ம உரிச்சு வச்ச துவரைய அதில் போட்டு போட்டு நல்லா கலக்கி ஒரு கொதி வைப்போம். இந்த மாதிரி புளி ஊற்றி அந்த துவரையை போட்டோன்னா இந்த மாதிரி கொதி வந்தோன்னே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சுருவோம். அந்த துவரை வேகிறதுக்கு இது 10 நிமிஷம் அப்படி மூடி போட்டு கொதிக்க வச்சோன்னா அந்த இது துவரை வெந்திருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தோரை வெந்துருச்சு, அதனால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம்.